நீதிபதி மேத்துறவங்களும் ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு வீடு கட்டலாம், வீடு கட்டுறதுக்கு கல் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அவசியமாக இங்கே வந்து பின்னாடி வந்து கல் எடுத்து கட்டணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் மெனக்கட்டி என்ன மாதிரி கல் என்ன மாதிரி வச்சு கட்டுறீங்களோ அது மாதிரி அமையும். அதுதான் இதில் ஒரு பெரிய பியூட்டி. ஏதோ வீடு வேணும் வந்தோம் தூக்கி கல்லை தூக்கி குமிச்சிட்டு போகணுன்னு இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், டெக்கரேஷன் இருக்கணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் ஹால் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், சமையல் கட்டு இருக்கணும், வரண்டா இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், காம்பவுண்ட் இருக்கணும், நடுப்புற இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கல் எடுத்து கட்டிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்து வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு அதை எடுத்து கையெடுத்து கட்டடத்தை கட்டிட்டு கல் எடுத்து அடிக்கிட்டு அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு போனீங்கன்னா 12வது வாரம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்காது, எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் 6 வாரம்னு சொல்லுவாங்க. நான் ஏன் 12 வாரம் சொல்கிறேன்னு கேட்டால், சரவணபாங்கிறதுக்கு நடக்குது, 6 வாரத்துலேயே நடந்துடுது. ஆனால் இன்றைக்கி வந்து இடம் வாங்கிறது, லோனு, டிஸ்பியூட்டு, டாக்குமெண்ட்டு, பட்டா இல்லை, பிளான் இல்லை, அப்ரூவர் இல்லை, எல்லா சிக்கலும் தீர்க்கறதுக்கே கஷ்டமாக போயிடும். அதனால் உங்களுக்கு இங்கே வந்து இடத்த வாங்கின உடனே இங்கே வந்தீங்கன்னா 7வது வாரம் அதுக்கான கட்டடத்துக்கான வழிகள் நிச்சயமாக பிறக்கும். வந்தாரே வளவைக்கும் வரமரலும் சிறுவாபுரி முருகன் பாலசுப்ரமணிய சாமி இன்று காலம்பரை 9:10 மகா கும்பாபிஷேகம் ஜீரோத்திரம் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்தது இங்கே அன்னதான கூடத்தில் இனிப்புடன் கூடிய லட்டு, பெரிய லட்டு, சாதாரணமான தூளாக கூட இல்லை, கடித்து தான் சாப்பிடும்படி இருந்துச்சு. இனிப்புடன் கூடிய அன்னதான சாப்பாடு, வாழை இலை, தலை வாழை இலை போட்டு. ரெண்டாவது இங்கே வந்து முக்கியம் வீடு சம்பந்தம், வீடு 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 எந்த வீடு எது இல்லை, எல்லாத்துக்குமே இங்கே தான். என்ன செவ்வாய்க்கிழமை 12 வாரம் வரணும், 6 வாரம் வரணும்னு சொல்லுவாங்க. 12 வாரம் வந்தீங்கன்னா 7வது வாரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கான வழிகள் கிடைக்கும், 12வது வாரம் வீடு முடிஞ்சிடும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரும்போது சிவப்பு கலரில் ரோஜாப்பூ 2 வாங்கிட்டு வரணும், சிவப்பு கலரில் தாமரை 2 வாங்கிட்டு வரணும், 2 எலுமிச்சம்பழம், 2 கனி, அவ்வளோதான். எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சிவப்பு 2 ரோஜா அதுக்கு சமர்ப்பத்திடலாம். தாமரை சிவப்பு கலரு, ஏன் தாமரை சிவப்பு கலர்னு சொன்னால் லட்சுமி தேவி தாமரையில் இருக்கிறா, அதனால் லட்சுமி தேவி அத்தைக்கு வந்து முருகனுக்கு சிவப்பு தாமரையில் செவ்வாய்க்கிழமையில் 2 சேர்த்துட்டோம்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு லட்சுமி தேவி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாள். அடுத்து சிவப்பு கலரில் 2 ரோஜா, சிவப்பு கலரில் 2 ரோஜாங்கிறது முருகனுக்கு உள்ளது. ஆக மொத்தத்தில் வீடு வாங்கிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நகரத்தில் குதிரை கொம்பான விவகாரம், எல்லாமே லட்சத்தை தாண்டி கோடிக்கு இடமே போயிட்டுருக்குது. அதில் இவர்கிட்ட 12 வாரம் வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு முடிச்சு கொடுப்பாரு வீட்டை. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அந்த சிவப்பு தாமரை சிவப்பு ரோஜா 2 ஏன் கொடுக்க சொல்லணும்னா, ராஜா ராணி மாதிரி நீங்கள் என்றைக்கு வாழ்வீங்க, இளவரசர் இளவரசி மாதிரி என்றைக்கு இருப்பீங்கங்கிறதுக்கு தான் 2 ரோஜாப்பு சிவப்பு கலரில் சொல்ல. ஏன்னா எனக்கு வந்து நான் நாகப்பட்டினத்தில் பணியில் இருக்கும்போது அந்த சிவன் கோயிலில் போய் நான் போய் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சிவன் கோயிலில் வழிபடும்போது அங்கே இருக்கிற ஐயர் என்ன சொன்னார், என்னங்க சாமிக்கு புஷ்பம் போடலான்னு கேட்டதுக்கு, நீங்கள் ரோஜாப்பூவில் போட்டிங்கன்னா நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் 2 ரோஜாப்பூ வாங்கி போட்டுட்டிங்கன்னா சிவப்பு கலர் ரோஜாப்பூ போட்டால் என்றைக்குமே நீங்கள் இளவரசர் இளவரசியாகவும் ராஜா ராணி மாரி வாழலாம். 2 நிச்சயமாக 12 வாரம் இங்கே செவ்வாய்க்கிழமை வந்து இந்த முருகப்பெருமானை தரிசித்தீங்களா? 2வது உள்ளார சுற்றி வரப்போகும்போது மரகத பிள்ளையார் இருக்கிறார், மரகத பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தோப்பு கர்ணம் போட்டு உச்சவரையும் மூலவரையும் முருகனையும் பார்த்துட்டு நாகரையும் பார்த்துட்டு முனீஸ்வரையும் பார்த்துட்டு
திரும்பி வந்து இங்கே வந்து மரத்தடி ஆண்ட நெய்தீபம் ஏற்றுறவங்களும் ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு வீடு கட்டலாம், வீடு கட்டுறதுக்கு கல் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அவசியமாக இங்கே வந்து பின்னாடி வந்து கல் எடுத்து கட்டணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் மெனக்கட்டி என்ன மாதிரி கல் என்ன மாதிரி வச்சு கட்டுறீங்களோ அது மாதிரி அமையும். அதுதான் இதில் ஒரு பெரிய பியூட்டி. ஏதோ வீடு வேணும் வந்தோம் தூக்கி கல்லை தூக்கி குமிச்சிட்டு போகணுன்னு இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், டெக்கரேஷன் இருக்கணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் ஹால் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், சமையல் கட்டு இருக்கணும், வரண்டா இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், காம்பவுண்ட் இருக்கணும், நடுப்புற இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கல் எடுத்து கட்டிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்து வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு அதை எடுத்து கையெடுத்து கட்டடத்தை கட்டிட்டு கல் எடுத்து அடிக்கிட்டு அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு போனீங்கன்னா 12வது வாரம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கால எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் 6 வாரம்னு சொல்லுவாங்க. நான் ஏன் 12 வாரம்னு சொல்கிறேன்னு கேட்டால், சரவணபாவங்கிறதுக்கு நடக்குது, 6 வாரத்துலேயே நடந்துருது. ஆனால் இன்றைக்கி வந்து இடம் வாங்கிறது, லோனு, டிஸ்பியூட்டு, டாக்குமெண்ட்டு, பட்டாளம் இல்லை, பிளான் இல்லை, அப்ரூவர் இல்லை, எல்லா சிக்கலும் தீர்க்கறதுக்கே கஷ்டமாக போயிடும். அதனால் உங்களுக்கு இங்கே வந்து இடத்த வாங்கின உடனே இங்கே வந்தீங்கன்னா 7வது வாரம் அதுக்கான கட்டடத்துக்கான வழிகள் நிச்சயமாக பிறக்கும். 12வது வாரம் கட்டி முடிச்சிடலாம். ஆனால் 12வது வாரம் மட்டும் சும்மா வந்துட்டு போகாமல் உங்கள் வீட்டில் அப்பா கல்யாணம் ஆகாமல் இருந்தால், அம்மாவாக இருந்து கல்யாணம் ஆகியிருந்தால் உங்கள் தர்ம பத்திரி மூலியமாக வீட்டில் ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சுட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நன்றி கடனை முடிச்சுட்டு போங்க. வாழ்த்துக்கள். அதாவது வந்து அருணகிரிநாதர் புகழ்பெற்ற இடம். அதாவது ராமா ராமான்னு சொன்னால் நமக்கு காரியமாகும், ஆனால் ராமனை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவனுடைய ராமபிரானுடைய குதிரையை அப்பம் புள்ளன்னு தெரியாமல் லவன் குசன் அவனுங்க ரெண்டு மகனுங்களும் குதிரையை சிறை பிடிச்சிட்டானுங்க. குதிரையை சிறையை பிடிச்சி, ஏன்னா சீதாதேவி வந்து முனிவருடைய காட்டில் தான் இருக்காங்க வனத்தில், அதனால் குதிரையை கொண்டாந்து அந்த இதுக்கு குதிரைக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த குதிரையை கொண்டாந்து ராமனுடைய குதிரை கொண்டா கட்டிடானும் ரெண்டு பசங்களும். கட்டி விட்டோன்னே ராமர் வந்து தேடுறாரு, எங்கடா நம்ம குதிரையை காணமே, போன குதிரையை காணி தேடி வந்தால் காட்டில் கட்டி வச்சுருக்கான். கட்டி வச்சுன்னா யார் என் குதிரையை கட்டு கேட்டோன்னா, இல்லை இல்லை இந்த பையன்தான் கட்டினான் தான் அவர் வசிஷ்ட முனிவருக்கு மட்டும்தான் தெரியுது, இது ராமனுடைய குதிரை லவனு குசனும் தான் சிறப்பிடிச்சிருக்கான்னு சொன்ன பிறகு அவ்வளோ பெரிய பிரசித்தி பட்ட, அதாவது வந்து சூரசம்ஹாரம் திருச்செந்தூருக்கு போனால் தான் சூரசம்ஹாரம், இங்கே ராமபிரானுடைய குதிரையவே அடக்கினதுனால எதிரிகளுக்கே இங்கே வேலை இல்லை. இவரை நம்பினோம்னா நம்பினவனுக்கு நாராயணங்க மீது இவர் வந்து, ஆனால் மனசாலே நினைச்சாலே முத்தின்னு சொல்லலாம். இவரை இங்கே வந்து 12 செவ்வாய்க்கிழமை தரிசிச்சுட்டு போனீங்கன்னா அனைத்துமே சொல்லி மாளாது. அதாவது டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு அதுக்கானது இவர் வந்து கண்கண்ட கைகண்ட கலியுக கற்பக விருட்சம் இந்த முருகபெருமான் பாலசுப்ரமணிய சாமி. அதில் இன்னொரு விஷயம், வள்ளி மணாலனோட கையை கோத்துக்கிட்டு இருக்கிற கோலமாக இருக்குது. அதாவது இந்த திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணாங்க முருகனுக்கு, ஆனால் இங்கே இருக்கிற மூலவரில் வள்ளி மலானுடைய, அதாவது நம்ம வந்து கல்யாண மண்டபத்தில் இருக்கும்போது பெண்ணும் கணவனும் மனைவியும் திருமண தம்பதியர்கள் விரலை பிடித்து சுற்றி கொண்டு வருவோம் அந்த யாககுண்டத்து திருமணக்கு, அதை கையை பிடிச்சி இந்த விரல்களை வந்து ரெண்டு சுண்டு விரலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கோலத்தை இங்கே தத்ரூபமாகவே பார்க்கலாம். இந்த முருகன் வள்ளி மலானுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பார்க்க வரும்போது திருமணம் ஆகலை, நாள்பட்ட திருமணம், 2வது பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார் எப்பொழுதும் பாம்பு கிரிப்புள்ள, எதுக்குமே கவலைப்பட வேணாம். அந்த மணவாளை வள்ளி மணால கோலத்தை திருமண கோலத்தை சேவிச்சாவே நம்ம சந்தோஷம் கிடைக்கும். ஒரு முறை இல்லை 12 முறை வந்து பாருங்கள், ஒவ்வொரு 12 முறையும் வாருங்கள், நிச்சயமாக
இன்னும் அதாவது எனக்கு வந்து கண்கண்டது இது வந்து அதேமாரி ரியல் எஸ்டேட்டு புரோக்கரு மீடியேட்டராக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க, வியாபாரமே நடக்கலை. 12 வாரம் இங்கே வந்து நீ புரோக்கராக தாண்டி ரியல் எஸ்டேட்டில் தாண்டி பெரிய சேனல் பார்ட்னராகி பில்டராக கூட ஆயிடலாம். கட்டடத்துறையில் கட்டடம் வாங்கி நான் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்ருக்கேன், விற்கவே இல்லை, கவலையே பட வேண்டாம். அதாவது விற்றா கொஞ்சம் லாபம், விற்கிறனா கொள்ள லாபம். மண் என்ன வீணாவை பிட போகுது, ஜல்லி கிடைக்கல, மண் கிடைக்கல, கட்டடம் கடல. விற்கலன்னா என்ன, இன்றைக்கி ஒரு 10 லட்சரூபாய்க்கு விற்கலைஞ்சுன்னா நாளைக்கு 20 லட்சரூபாய்க்கு விற்க போகிறோம். பேங்கில் போட்டால் 10 வருஷத்துக்கு ஆகாது இது. அதனால் வந்து கவலையே பட வேணாம். விற்கலைங்கிற வார்த்தைக்கே சொத்தும் வரும், சொத்தும் விற்கும். இது இன்னொரு விஷயம், வேணும்னாலும் தீர்ப்பு சொல்ல மாட்டார், வேணான்னாலும் தீர்ப்பு சொல்ல மாட்டார். அதான் இப்போ இது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உத்தரவு கிடையாது. நீ வேண்டான்னு சொன்னால் நீ தான், இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு நீயே வந்து வேணும்னு சொல்லுவ. அதனால் முருகன் வந்து தீர்ப்பு மட்டும் கொடுக்க மாட்டான். அதாவது என்ன செய்யணுங்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதனால்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெயிப்போம். வாழ்த்துக்கள். ஐயா, எல்லோரும் வாழ்க்கையில் வந்து எல்லாம் தனி மரமாகவே தான் இருக்கேன். ஆலய மணி அடிக்கிறது பெரிய பாக்கியம். ஆலய மணியின் வாசியம் கேட்பதுங்கும் போல் எல்லாருமே வந்து தனி மரம் தனி மரம் எதுக்குமே உதவாது, இல்லாத தனி மரம் தோப்பாவாது அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சிடுறாங்க. இளைஞர்களாக இருக்கிறவங்களும் விரக்தி அடைஞ்சிடறாங்க, 63 வயசுக்கான வயது இருக்கிறவங்களும் விரக்தி அடைஞ்சிடறாங்க. வயதானவர்கள்லாம் ரிட்டையர்டு அல்ல, அவர்கள்லாம் ரீட்டையர். எப்படி ஒரு புதிய வண்டிக்கு 4 சக்கர வாகனத்துக்கு டயரை ரீட்டையர் பண்ணி திருப்பி ஓட்டுறோமோ அதுமாரி அனுபவப்பட்டவர்கள் வயதானவர்கள். 63 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அவர்களும் நோ ரிட்டையர்டு, தே ஆர் ஒன்லி இன் ரீட்டையர். அடுத்தது நம்ம வந்து தனிமரம் தனிமரம் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம், தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் ஒருவர் 12 வாரம் வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் குருவின் மூலம் குலதெய்வத்தை காண்க என்பது சொல்வது போல் 12 வாரம் வந்து இந்த முருகப்பெருமானுடைய கொடிமரத்தை பார்த்தார்களே ஆனால் அவர்கள் தனி மரம் அல்ல, ஒவ்வொருவருமே ஒரு கொடிமரம்தான் என்பது நிச்சயம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றியுடன்.